அன்பார்ந்தவர்களே, புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் 6:36-38 உள்ள இறை வார்த்தைகளில் பல நற்பண்புகளை பார்க்கின்றோம். இரக்கம், பரிவு, கண்டனம், மன்னிப்பு, அள்ளிக் கொடுப்பது, நாம் கொடுப்பதை விட ஆண்டவர் நமக்கு அதிகமாகவே கொடுப்பது போன்ற நற்பண்புகளை பற்றி சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். இரக்கத்தாலே பிறந்தோம், இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்று புனித அன்னை தெரசால் வாழ்ந்து காட்டியுள்ளார். நமது திருச்சபையானது இரக்கத்தின் கூடாரமாகவும் அனைவரையும் வரவேற்று அன்பு செய்து மன்னிக்கும் ஒரு மாண்புமிக்க அவையாக மாற்ற செயல்பட வேண்டுமென்று நமது பாப்பரசர் பிரான்சிஸ் நம்மை அழைக்கிறார். வறுமையோடு வாழ்வோர், எந்த ஆதரவும் இல்லாமல் கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், இவர்களின் தேவையை அறிந்து அவர்கள் படும் இன்னல்களை புரிந்து நமக்குள்ளதை பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்காக நமது நேரத்தை ஒதுக்கி செயல்பட்டால் மனித நேயத்தின் உச்சத்தை நாமும் தொட முடியும். அப்பொழுதுதான் நம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்ட மனிதர்களின் கண்களில் நமது சிறிய செயல்பாடுகளும் கண்ணீரை மல்க வைக்கும். ஆண்டவரும் நமக்கு அழவில்லாத அருள்மழையை பொழிவார் என்பதே உண்மை. ஏழைகளின் சிரிப்பில் நாம் இறைவனை காண வேண்டாமா? கெட்டமனம் படைத்த மனிதர்கள் நமக்கும் செய்யும் தீமைகளை மன்னித்து தேவ நேயத்தின் உச்சத்தை அடைய வேண்டும் என்று புனித அகஸ்தினார் வாழ்ந்து காட்டியுள்ளார். பிறர்களது குறைகளை நம்முடைய குறுகிய மனப்பான்மையோடு பார்க்காமல் விட்டு கொடுத்து மறந்து மன்னித்து மனித நேயத்தை வளர்த்து மக்களின் முன்னேற்றத்திற்காக அக்கறை உள்ளவர்களாக செயல்பட்டால் இறைவன் அதற்கு மேலாக அருளை பொழிவார். அப்பொழுதுதான் நாம் உண்மையிலே கிறிஸ்துவின் சீடர்களாகவும் நமது கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். எனவே இந்த பண்புகள் வாயின் வார்த்தைகளாக இல்லாமல் அவைகளை செயல் வடிவமாக மாற்ற முன் வருவோம். நாம் மற்றவர்களுக்கு பரிவு, இரக்கம், பற்றுதல் காட்டாமல் வாழ்ந்தால் நாம் தன்னலம் கொண்டவர்களாக மாறுகிறோம். அப்பொழுது யார் நமக்கு உதவி செய்வார்கள்? மாறாக பிறரின் நலத்தையே எண்ணி செயல்படும் பொழுது நமக்கு நேரிடும் துன்ப வேளையில் மற்றவரும் நமக்கு நாம் நினைத்ததை விட அதிகமாகவே உதவ முன் வருவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏழைகளுக்கும் மற்றும் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கும் சிறு குழந்தை முதல் முதிர்ந்த வயது ஆனவருக்கும் எந்த ஒரு தீங்கு நடக்கும்போதும் தீங்கு இழைத்த அனைவருக்கும் நாம் கண்டனம் தெரிவித்து அந்த இயலாதவர்களுக்கும் நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நமது கடமையாக கருத வேண்டும். எனவே இவைகளையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களாக, வாழ்க்கை வழிமுறையாக நம் மனதில் கொண்டு நாம் வாழ்ந்து காட்டினால் இவ்வுலகிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புனிதர்களாக கருதப்படுவோம். பிறர் நமக்கு செய்யும் தீமைகளை மன்னிக்க மறக்க நாம் மனம் மாறுகிறோமா? அல்லது அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களது துயர் துன்பங்களை எல்லாம் துடைக்க முன் வருகிறோமா? சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம்.